ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சாட் பேப்பரில் எப்படி அது பேப்பர் இந்த இமெயிலுக்கு அதெல்லாம் கவரு கதை அனுப்புறது கவர் செய்வோம்ல, அந்த கவர்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். அது சாட் பேப்பர் ஒன்று இருந்து போகிறோம். நீங்கள் என்ன கலர் வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சாட் பேப்பர் பண்ணிட்டு நீங்கள் அழகாக ஒரு கவர் ஈஸியான வழிமுறையில் ஒரு கவர் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கான தேவையான பொருள் இது மட்டுமே. இது சார்ட் பேப்பர், அந்த கம்மு, அந்த ஸ்கேலு, அந்த சிசர், அது மட்டும்தான் தேவை. அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சார்ட் பேப்பரை எடுத்துக்கிட்டுங்க. வேணால் அளக்கலாம், அளவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பெரிய கவர் வேணுமா சின்ன கவர் வேணுமா அளவு எடுத்துக்கலாம்ல, அதனால் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. எப்படி பெரிய கவர் வேணுமோ. இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இன்னொரு திருப்பி இது பண்ணணும். திருப்பி சமமாக்கிக்கணும். இப்படி நல்லா அழகாக சமமாக்கிக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமாக பிரிச்சுக்கணும். அப்புறம் அதை அங்கிட்டு வச்சுட்டு அதை அப்புறமேட்டுக்கு சமமாக்கிட்டு ஒரு சிசரால் கட் பண்ணிக்கலாம். சிசர் எடுத்துக்கோங்க, அந்த அளவு எம்போட்டோ அதில் கட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் கூடையாகவே கட் பண்ணுங்கள், ஏன்னா அளவு அது தேவைப்படும், அதனால் கூடையாகவே கட் பண்ணுங்கள். இந்த அது முடிய கட் பண்ணுங்கள். நம்ம கவர் வாங்கினா ரொம்ப காசாகும், ஆனால் இது கொஞ்சம் காசுலேயே இதுவும். ஒரு இதுலையே நாலு கவர் ரெண்டு கவர்லாம் செய்யலாம். அது சின்ன கவர்னால் நாலு செய்யலாம், பெரிய கவர்னால் ரெண்டு செய்யலாம். ஆனால் நம்ம கவர் வாங்குறதுக்கு இது நிறைய காசு நிறைய ஆகும். ஒரு கவர் 10 ரூபா, ஆனால் சார்ட் பேப்பரில் 4 கவரே செஞ்சிடலாம் 5 ரூபாயில். சூப்பரான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈஸியான வழிமுறை தான். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டு பக்கெட்டாக கட் பண்ணிக்கோங்க. அது நாலு செய்யலாம். இப்போ நம்ம ஒன்று செய்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் அழகாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேட்டுக்கு அதில் ரெண்டாக இது மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் இது மாதிரி எப்படி மடக்கிறோமோ அது மாதிரி மடக்கிக்கோங்க. இதையும் இது இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சமாக மடக்கிக்கிட்டு இது மாதிரி ஆக்கிக்கோங்க. சரி பாதியாக சமமாக ஆக்கிக்கோங்க. இந்த இங்கிட்டு கொஞ்சம் இருக்கணும், இங்கே வந்து கம் ஓட்டணும், அதனால் கொஞ்சம் இருக்கணும். இந்த மாதிரி பேனாவை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேலில் இப்படி பண்ணிடுங்க. இந்த இது மாதிரி நம்மளுக்கு இது வரும். இந்த இது மாதிரி வரும். இது மாதிரி மடக்கணும்ல, அதனால் அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அங்கே முன்தளவு பின்தளவு ரெண்டுமே நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் பின்தளவாக வச்சுக்கலாம். முன்தளவாக ரெண்டு தளவுமே இது மாதிரி இப்படி கோடு போட்டுக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு அந்த அளவுலே கட் பண்ணுங்கள். இது கட் பண்ணிட்டுங்க. இந்தா அந்த பேனாவை நீங்கள் போட்ட மாதிரியே கட் பண்ணிக்கலாம். அந்த பக்கட்டும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த சைடு அப்புறமேட்டுக்கு இப்படி கிராஸாக இப்படி ஒரு கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் கிராஸாக அது மாதிரி இந்த அங்கிட்டு பார்க்குறீங்கள இந்த இது மாதிரி இது மாதிரி வரணும்னா அந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இதையும் கம்மு வச்சு இது பண்ணணும். இவ்வளைய கம்மு ஃபெவிகால் கம். நீங்கள் ஃபெவிகால் கம்மே சூப்பராக ஒட்டும். அப்புறம் இந்த தடவை மாதிரி இந்த தடவை இது ஒட்டிக்கலாம். நீங்கள் ஃபெவிகால் கம்மே சூப்பராக வெட்டும். அதுவே உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் தான்.
சார்ட் பேப்பர் மட்டும் 5 ரூபா கொடுத்து வாங்கிருங்க. சூப்பராக அப்புறம் கவர் செய்யலாம். இது மாதிரி அதெல்லாம் சம்மாச்சு ஒட்டிக்கோங்க. அப்புறம் நடுப்பகுதியையும் ஒட்டிக்கோங்க. அந்த இதில் இந்த கொஞ்சாவது இது பண்ணிடுங்களே, அதில் இது பண்ணிவிட்டு இதில் தேய்ச்சிக்கிட்டு ஒட்டிடுங்க. அது முதல்லையே ஒட்டிருக்கணும், மறந்துட்டோம். நீங்கள் ஃபஸ்ட்டே ஒட்டிவிட்டு அப்புறமேட்டுக்கு இந்த தலவை பண்ணுங்கள். இப்போ அது பின் தலவாயிருக்கு, இது முன் தலவாக நாங்கள் வச்சுக்கிறோம். நீங்கள் எப்படி வேணுமோ அது பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதையும் இப்படி கட் பண்ணணும், அது சைடாக கட் பண்ண மாதிரி. அப்படி நல்லா பிசுலாம் கல் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்படி கிராஸ் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிசு இல்லாமல் கட் பண்ணுங்க, அப்போ தான் சாட் பேப்பர்னு தெரியும். அவ்வளோதான் ஃபினிஷ். அப்புறமேட்டுக்கு அழகான கவர் ரெடி, சூப்பராக இருக்குது. இது உள்ளக்க நீங்கள் என்ன வைக்கணுமோ வச்சுட்டு அங்கே போய் ஒட்டிக்கிட்டு இங்கே மங்களகரமாக நாங்கள் மஞ்சையாக எடுத்துருக்கோம். அப்புறமேட்டுக்கு இப்படி மூடிக்கலாம், இப்படி மூடியும் காட்டுறோம். இந்த இது மாதிரி இந்த அந்த உள்ளக்க அந்த கவரே வைக்கிற மாதிரி இருக்குல்ல, அதளவுக்கே பெருசாக இருக்கும். இங்கே பின்னாடி பாருங்கள், இது முன்னாடி பக்கம் சூப்பராக இருக்குது. பாருங்கள் அந்த கவரே வைக்கிற மாதிரி இதை அப்படியே மடச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு மடித்து அப்படியே கம்மா அங்கே போய் ஒட்டிக்கலாம்ல. கதவுமா ஈஸியான வழிமுறையில் ஒரு சார்ட் பேப்பர் ரெடி. அது மாதிரி நிறைய சார்ட் பேப்பரை சார்ட் பேப்பரில் ஒரு கவர் உண்டாக்கலாம். பாருங்கள் இன்னும் 80 மிச்சம் இருக்குன்னு. 5 ரூபாயில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் 80 4 செய்யலாம் இந்த சார்ட் பேப்பரில். ஆனால் இது 1 10 ரூபா, அதுக்கு நீங்கள் எல்லாம் செய்யலாம். ஈஸியான வழிமுறை, இதை பின் பண்ணிங்கன்னா சூப்பரான கவர் ரெடி. உங்கள் வீட்டிலே தேடி 5 ரூபா உங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஃபுல் பொருளும் இங்கே இதில் தான் செஞ்சுருக்கோம். அதனால தான் சூப்பர் வழிமுறை. சரி, பாய்.